ஸ்லாம் வெல்கம் டு நெக்ஸ்ட் ஸ்டாயல் ஃப்ரம் சென்னை இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான இளநீரில் கடல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் பத்து கிராம் போல் கடல் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஆறு லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அடுப்புக்கு மாற்றிட்டு கடல்பாசி வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வைக்க நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாசி வந்து கரையிற டைமில் நான் வந்து ஊர் இளநியோடைய தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இல்லை நான் அரைக்கா போல் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கேற்றவா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரைத வைக்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நான் இந்த கடல் பாசியை வந்து வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன் நம்ம வடிகட்டி சேர்த்தா நம்மளுக்கு வந்து கடல் பாசி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஸோ வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் லைட்டாக ஆறணும் இளநியுடைய தண்ணியை வந்து நீங்கள் அடுப்பில் சேர்த்துட்டு வந்து நல்லா குக் பண்ணக்கூடாது அப்படி குக் பண்ணிங்கன்னா எளனியோடைய தன்மை மாறிவிடும் ஸோ இப்போ இது லைட்டாக ஆறுனதும் நான் வந்து ஒரு இளநியுடைய தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம் இளநியுடைய தேங்காய் துண்டுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அங்கங்கே வந்து பரப்பி விட்டுக்கலாம் எல்லா இடமும் இந்த தேங்காயுடைய இளநீ வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பரப்பி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஆகி வர வரைக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான இளநீர் கடல் பாசி வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக நம்மளுடைய இளநீர் கடல் பாசி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க